இயற்கை அன்னை பெற்றெடுத்த இவ்வுலகில் உயிரென்ற மூன்றெழுத்தில் உடலென்ற மூன்றெழுத்தில் உருவாகும் ஒரு குழந்தை. அப்பா அம்மா என்று மலலை பேசுவது மூன்றெழுத்து தான். 5 வயது வந்ததும் கல்வி என்ற மூன்றெழுத்தை கற்று அறிவு என்ற மூன்றெழுத்தில் தேர்ச்சியடைகிறான். இளமை என்ற மூன்றெழுத்து தன் திறமை என்ற மூன்றெழுத்தை காட்ட தொழில் என்ற மூன்றெழுத்தை தேடி பணம் என்ற மூன்றெழுத்தை நாடி சுகம் என்ற மூன்றெழுத்தில் அனுபவித்து விடுகிறான். காலை பருவம் வந்ததும் காதல் என்ற மூன்றெழுத்துக்கு உயிர் கொடுக்க மனைவி என்ற மூன்றெழுத்தை வாழ்க்கை துணைவியாக அடைந்து சுகம் என்ற மூன்றெழுத்தில் அனுபவித்து விடுகிறான். அதன்பின் பிள்ளை என்ற மூன்றெழுத்துக்கும் அப்பா என்ற மூன்றெழுத்துக்கும் அதிபதியாகிறான். காலம் என்ற மூன்றெழுத்து வயது என்ற மூன்றெழுத்தை அதிகரித்து முதுமை என்ற மூன்றெழுத்தில் முக்தியடைந்து முடிவில் உயிரென்ற மூன்றெழுத்து உடலென்ற மூன்றெழுத்தை விட்டு பிரிந்து பிணம் என்ற மூன்றெழுத்தாகிவிடுகிறது. இதன் இடையிலே மனித உள்ளங்களில் தோன்றி மறையும் பற்பல எண்ணங்கள், அதாவது அன்பு, அறம், பண்பு, பாசம், பொறுமை, பொறாமை, வீரம், கனவு, இன்னும் எத்தனையோ எண்ணங்களைத்தான் அறம், பொருள், காமம் என்ற முப்பாலாக பிரித்து உயிருக்கே வழிகாட்டியாயிருக்கும் தமிழ் என்ற மொழியிலே குறள் என்ற மூன்றெழுத்தை தான் நமக்கெல்லாம் தந்திருக்கிறார் மகான் திருவள்ளுவர். ஜாதி மதம் கடந்து அனைவரும் தமிழராய் ஒன்று ஒன்றுபடுவோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள்.